நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே மணல் கடத்திய வாகனத்தை பிடித்து காவல் உதவி ஆய்வாளர் அறிவாளால் வெட்டப்பட்டுள்ளார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜு கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ராஜு கிருஷ்ணா, என்ன நடந்தது? அறிவாளால் வெட்டப்பட்ட காவல் உதவி ஆய்வாளரோட தற்போதைய நிலை என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, நெல்லை மாவட்டம் பழவூர் காவல் நிலையத்தில் பார்த்திபன் என்ற உதவி ஆய்வாளர் பணிபுரிந்து வருகிறார். நேற்று மாலை அவரும் அவருடன் காவலர் கார்த்திசேனும் இருவரும் அம்பலவனபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மணல் வண்டி ஒன்று அம்பலவனபுரம் பகுதிக்குள் மணல் தட்டி கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து இருவரும் அங்கு அந்த பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது தங்கர் என்பவர் வீடு கட்டிக் கொண்டிருந்திருக்கிறார். அந்த வீட்டின் முன்பாக ஒரு டெம்போவில் மணலை கொட்டி கொண்டிருந்தனர். இவர் போய் அங்குள்ள அந்த வாகனத்தில் அனுமதி சீட்டை கேட்டுள்ளார். அந்த அனுமதி சீட்டு என்பது அந்த வண்டியில் இல்லை. இதனால் அந்த வண்டியை ஓட்டி வந்த மணிகண்டன் என்பவரிடம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது தங்கர் என்பவர் திடீரென்று வீட்டுக்குள் சென்று இரண்டு அருவாளை எடுத்து வந்து ஒன்றை மணிகண்டனிடம் கொடுத்து இருவரும் சராமரியாக வெட்ட துவங்கியுள்ளனர். இதில் பார்த்திபனுக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டு உதட்டில் பிளவு ஏற்பட்டு ரத்தம் சுட்டு உள்ளது. கார்த்திகேயனுக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இருவரும் அங்கிருந்து மற்ற காவல் நிலையங்களுக்கு தகவல் கொடுத்து கூடங்குளத்திலிருந்து அதிகமான போலீசார் அங்கு சென்று இருவரையும் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து பார்த்திபன் கூடங்குளம் காவல் நிலைய கூடங்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து தங்கர் மற்றும் மணிகண்டன் இருவர் மீதும் 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜு கிருஷ்ணா.